எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய 9th month சே மந்தம் அப்போ வந்து ஸோ நான் என்னெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பண்ண, அதுக்கப்புறம் என்னோடய அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுட் வெரைட்டிஸ், அப்புறம் வந்து நாங்கள் எந்த பிளேஸில் வந்து எங்கள் சீமந்தம் ஃபங்க்ஷன் வந்து வச்சோன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எல்லா ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து சம்மந்தப்பட்டதாக தான் இந்த வீடியோ இருக்க போது. ஸோ தேவைப்பட்டால் வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஸோ நாங்கள் எந்த பிளேஸில் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஈஸியாக இருக்க ஃபுட் வில்லேஜ் தான். ஸோ மெயின்லேயே வந்து லொக்கேட்டாக இருக்கணும், அதே பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து அந்த பிளேஸ் நாங்கள் ஏன் வந்து செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஓப்பன் ஏரியா, ஓகேங்களா? ஸோ வந்து ஓப்பனாக இருக்கும், ப்ளஸ் வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கும், ரொம்பவே வந்து சூப்பராக. நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ணுறேன், ரொம்பவே வீடியோ ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை பாருங்கள், ரொம்பவே சூப்பர் கிளியர் க்ரீனிஷாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து எங்கள் மேரேஜும் அங்கே தான் பண்ணோம், ப்ளஸ் எங்கள் ரிசப்ஷனும் அங்கே தான் பண்ணோம். ஸோ ஓகே, சீமந்தம் வந்து அங்கேயே பண்ணலாம்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணோம், அங்கே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதேமாதிரி அங்கேயே வந்து வச்சுட்டோம். ஆனால் வந்து கரெக்டாக நாளைக்கு சீமந்தம் அப்படின்னா, இன்றைக்கி நைட்லேருந்து வந்து செம்ம ரெயின், ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு வந்து என்னாச்சு, ஓகே நாங்கள் வந்து ஓப்பன் பிளேஸாக இருக்கோம், ஸோ ஓப்பன் பிளேஸில் கண்டிப்பாக ரெயின் வந்தால் வந்து எல்லாமே வந்து சொதப்பலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மைண்டாகவே இருந்தோம். அதே ஃபுட் வில்லேஜில் வந்து ஒரு மினி ஹாலும் இருக்குது. ஸோ ஓகே, அப்படி ரெயினாகவே இருந்ததுன்னா டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து மினி ஹாலில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து மினி ஹாலிலே வந்து வச்சுக்கலாம்னு சொல்லி தான் அவங்க பிளானாக இருந்தோம், ப்ரீ பிளான்டாக இருந்தோம், ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி வந்து எப்பயும் வராது ரெயின் வந்து கரெக்டாக இந்த சீமந்தம் டேட்டில் வந்து கரெக்டாக வந்தது. ஸோ மார்னிங் வந்து கொஞ்சம் ரெயினியாக இருந்ததா, ஸோ ஓகே வரவங்களுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசையா ஆசையாக பார்த்த பிளேஸை வந்து எங்கள் நாங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மினி ஹாலில் வந்து நாங்கள் டெக்கரேஷன்ஸ், அப்புறம் சேர் எல்லாம், அந்த ஃபுட் எல்லாமே வந்து கரெக்டாக பஃபே ஐட்டம் தான் போட்டோம். ஸோ அங்கேயே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து ஃபுட்டு சாப்பிட்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பன் ஏரியா. ஸோ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறது மட்டும் வந்து மினி ஹால் நடக்கும். ஸோ அப்புறம் கரெக்டாக வந்து மார்னிங் மட்டும் ரெயினியாக இருந்தது, போக 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 நல்லா வந்து நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சு. சார் ஓகே சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பேபி ஷவர் பிஃபோர் டே வந்து பிரியா வந்திருந்தா வீட்டுக்கு. ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, சாரி என்னோடய ரெண்டு சாரி வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணோம். ஸோ எனக்கு சுத்தமாக வந்து தெரியாது ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ பிரியாவை தான் நான் வந்து கூப்பிட்ருந்தேன், அவள் சூப்பராக பண்ணி கொடுப்பாளா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கரெக்டாக வந்துட்டா. அதுக்கப்புறம் வந்து மெஹந்தி வாங்கிட்டு மனிஷா, என்னோடய ஃப்ரெண்டு மனிஷா வீட்டுக்கு தான் நாங்கள் போனோம். ஸோ அவள் வந்து மெஹந்தி சூப்பராக போவாள். ஸோ ஓகே மெஹந்தி போட்டுடுறேன்னு சொன்னால், ஸோ நானும் பிரியாவும் என்ன பண்ணோம், மனிஷா வீட்டுக்கு போனோம், மெஹந்திலாம் வாங்கிட்டே போயிட்டோம். மூணு பேருக்கும் மூணு கிட்கேட் வாங்கிக்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு தான் அங்கே போயிட்டுருந்தோம். பிரியா அப்படிலாம் ஷை டைப் வந்து அவள் வந்து வீடியோக்கெலாம் வந்து மோஸ்ட்லி வர மாட்டான், மூஞ்ச வந்து முடிப்பா. ஸோ ஓகே நாங்கள் வந்து ஒரு 7:00 கிளம்பினோம். ஆனால் வந்து மெஹந்தி போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ 2 மணி நேரம் ஆகிட்டதுக்கப்புறம் நாங்கள் 9:00 வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம் வீட்டுக்கு. ஸோ நாங்களும் வந்து மனிஷாவுடைய ஷாப்புக்கு வந்துட்டோம் ஸ்ட்ரைட்டாக, வீட்டுக்கு போகல, ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்கோம். ஸோ ஷாப் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஷாப்புக்கே வந்துட்டோம். ஸோ பிரியா வந்து சாரீ ப்ரீ ப்ளீட் வந்து பண்ணிவிட்டா. ஸோ இதுதான் வந்து செகண்ட் சாரீ. ஸோ அதனால் வந்து ரொம்ப வந்து சாஃப்டான சாரீ, வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி பண்ணிகிட்ருந்தா. மீன்வேல் வந்து மனிஷா எனக்கு வந்து ரெண்டு ஹேண்ட்லேயும் மெஹந்தி வச்சுட்டு இருந்தா. ஸோ இது வந்து மேரேஜ் சாரீ. ஸோ மேரேஜ் சாரீ தான் ஃபஸ்ட்டு கட்டணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மேரேஜ் சாரியும் வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பேபி ஷவர்னால நாங்கள் என்ன பண்ணோம், மெஹந்தியில் வந்து பேபி சம்மந்தப்பட்ட டிசைன்ஸ்லாம் வந்து போட்டோம். ஸோ ஒரு கையில் வந்து பாய் ஆர் கேர்ள் போட்டோம். ஸோ இன்னொன்று வந்து இன்னொரு கையில் வந்து பேபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். ஸோ அப்புறம் பேபியோட ஃப்ராக் போட்டோம், அப்புறம் அதோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸைட்டாக இருந்தது, இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் போட்டால் நம்மளுக்குமே வந்து ஒரு மெமரிஸாக இருக்கும்ல. ஸோ அதனால் நாங்கள் என்ன போனோம், இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ்லாம் ஆட் பண்ணோம் இந்த மெஹந்தியில்.
ஸோ சீமந்தம் பலகாரம் நாங்கள் எங்கே ஆர்டர் கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஷாப்லாம் போய் வாங்கலை. ஸோ நாங்கள் வீட்லேயும் செய்யலை. ஸோ வீட்டில் செய்கிற ஒரு ஆண்டி கிட்டே வந்து அவங்க வந்து பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தோம். ரொம்பவே சூப்பர் க்ளீனாக வந்து எங்களை செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இன்னும் வந்து முறுக்கெலாம் செஞ்சாங்க, அந்த முறுக்கெலாம் அந்த வீடியோ எடுக்கலை. ரொம்பவே க்ளீன் அப் அண்ட் வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வரவங்களுக்கு வந்து வெல்கம் பேக் என்ன கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா, ஸோ வெல்கம் கிஃப்ட் என்ன கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா, எல்லோரும் வந்து இந்த டப்பா டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பேக் மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் தான் அம்மாட்ட சொன்னேன். ஓகே நல்லாயிருக்கு இந்த ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு கலர் தான் பேகு, ஒன்று பிங்க் ஒன்று வந்து ப்ளூ, பாய் ஆர் கேர்ள்ஸ். ஸோ அதனால தான் வந்து பிங்க் ப்ளூன்னு சொல்லிட்டு இந்த கலரை வந்து கஸ்டமைஸ் பண்ண சொன்னால் அதேமாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இது ஒரு சிங்கிள் பேகோடைய ரேட் பார்த்திங்கன்னா 55 ரூபீஸ். நாங்கள் வந்து பல்காக வாங்கினதால எங்களுக்கு வந்து 50 ரூபீஸ்க்கு கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த பேக்கில் வந்து வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த குங்குமம் மஞ்சள் சீப்பு கண்ணாடி அதெல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து ரோசஸ் வந்து கொஞ்சம் போட்டுட்டோம். அப்புறம் வரவங்களுக்கு வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்த ஸ்வீட்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்து அது வந்து எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்வீட்ஸ் போடலாம், அதாவது ரெண்டு ரெண்டு பலகாரம் போடலான்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பலகாரம் போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பேங்கிள்ஸ் தான் வந்து ரெண்டு மூணு வந்து போட்டு கொடுத்தோம். ஸோ வளைகாப்பு வளையல் வந்து எனக்கு 5th மந்த் வேறு வளையல், தென் வந்து 7th மந்த் வேறு வளையல். ஸோ 9th மந்த்தும் அதேமாதிரி சேமாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தேன். ஸோ ஏன்னா இந்த மாதிரி டாட்டட் வளையல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் அதாவது போட்டாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணேன், இதே மாதிரி கேட்டேன். சமாவும் இதே மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு. பரோட்டா, அப்புறம் வந்து வெஜிடேபிள் ரைஸ், தென் வந்து சன்ன மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, கோபி மஞ்சூரியன், ஒயிட் ரைஸ், ஸோ மசாலா பொட்டேட்டோ, அப்புறம் சாம்பார் ரசம், அப்புறம் கர்ட் ரைஸ், அதுக்கப்புறம் சீமந்தம் சாப்பாடு இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆஃப்டர்நூன் லஞ்சு. ஸோ எங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ சீமந்தம் அதனால் வந்து கரெக்டாக 9th மந்த் சீமந்தம். ஸோ அதனால் 9 வெரைட்டி சாப்பாடு வந்து நாங்களே செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஆஃபரில் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா வந்து அவங்கள அந்த மேனேஜரும் எங்கள் ஹப்பியும் வந்து ஃப்ரெண்டு. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஆஃபர் எங்களுக்கு கொடுத்தாங்க. மேபி நீங்கள் வந்து யாருனா அங்கே விற்க போகிறதா இருந்துதான் நீங்கள் வந்து இந்த ஆஃபர் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வந்து எங்களுக்கு ஆஃபர் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வீட்டில் செய்கிறது வந்து மிச்சம் ஆக்சுவலி, ஓகே வீட்டில் வந்து அம்மா செய்கிறது வந்து மிச்சம். ஸோ அந்த பொறுப்பு வந்து அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பராக அதை வந்து ஃபுட் வெரைட்டிஸ் வந்து அவ்வளோ சூப்பர், வந்தவங்க எல்லாருமே வந்து கரெக்டாக சொன்னாங்க ஃபுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து ஃபுட் அவ்வளோ பிடிச்சிருந்தது. வெஜிடேபிள் சாலட் ப்ளஸ் வந்து ஃப்ரூட் சாலட் பண்ணாங்க. ஃப்ரூட் வந்து காலி ஆகிடுச்சு, பட் வெஜிடேபிள்ஸ் வந்து காலியாகவே ஆகலை. ஸோ பிக்கிள்ஸும் கொடுத்துருந்தாங்க. சீமந்தத்துக்கு செகண்டாக வியர் பண்ண சாரீ நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, ஷோபாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஷோபா திருவான்மை உள்ளதற்கு, ஸோ அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த ஷாப் வந்து பேசிக்காக எனக்கு ரொம்பவே ஃபேவரட், ஏன்னா என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற சாரீஸ் வந்து நிறைய அங்கே தான் இருக்கும். ஸோ அங்கே கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து மெயினாக இந்த வாட்டி வந்து கான்ட்ராஸ்ட்டாக போகலாம் அப்படி தான் இருந்தேன். ஸோ லைட் ப்ளூ வந்து சாரீ, அதில் வந்து பிரிண்டட் பார்த்திங்கன்னா சில்வர் பிரிண்டடு, ரொம்பவே சாஃப்ட் சில்க், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோடைய அமௌண்ட் வந்து அரவுண்ட் 2000, அதாவது 1900 கிட்டே வந்தது. ஓகே இப்போ லைட் ப்ளூனா டார்க் ப்ளூ வந்து கான்ட்ராஸ்ட்டாக போகலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதே ஷாப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு வந்து அந்த நான் எதிர்பார்க்குற பீஸ் ப்ளஸ் வந்து நான் எதிர்பார்க்குற ப்ரைஸில் வந்து ஒன்று இல்லை. ஸோ நான் வந்து ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஷாப் ரேட்டோட ஆன்லைனில் வந்து ரொம்பவே வந்து லோ ப்ரைஸாக இருந்தது. சரி ஓகே சொல்லிட்டு நான் அஃபோர்டபுளாக இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், ஆன்லைன்லேயே அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிட்டேன். அமேசான் வந்து சூப்பர், அதாவது ப்ரைமில் வந்து போட்டேன். ஸோ நாளைக்கு சீமந்தம்னா வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ கரெக்டாக ஃபிட் வைஸ் வந்து கரெக்டாகவும் இருந்தது, குவாலிட்டி வைஸும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாரி ஓகே, ப்ளவுஸ் ஓகே, தென் முக்கியமானது வந்து ஜுவல்ஸ். ஸோ ஜுவல்ஸ் வந்து சில்வர், அதாவது சில்வர் மெட்டலில் போகலாமா இல்லை வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி பார்க்கலாமா பார்த்தா, சில்வர் மெட்டல் வந்து அவ்வளோவா வந்து குவாலிட்டி இல்லை. ஓகே அப்போ நான் வந்து ஸ்டோனில் போகலான்னு சொல்லிட்டு ஸ்டோனில் பார்த்தேன். ஸோ நான் நேரில் போய் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் இல்லை. நான் என்ன பண்ண, இதுவுமே வந்து அமேசானில் நான் வந்து ஆர்டர் போட்டேன். ஸோ அமேசானில் இதோட ரேட் பார்த்திங்கன்னா 500 தான் வந்தது. 500க்கு செம்ம குவாலிட்டி, செம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர். ஸோ பேக் ட்ராப்ஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், தனியாக ஆள் வச்சு தான் செட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த மினி ஹாலில் வந்து அந்த ஒரு ஆஃபர் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், பேக் ட்ராப்ஸ் மட்டும் தனியாக எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா தான் வந்து பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டாகவே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதுதான் நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ நாங்கள் நினச்ச மாதிரியே வந்து இந்த சீமந்தம் வந்து ரொம்பவே சூப்பர் குட் அண்ட் பீஸ்ஃபுல்லாக வந்து பண்ணி முடித்தோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீமந்தம் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேபி வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. பாய் பாய்.